ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நேம் இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. நமக்கு மாதம் மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஈவெண்ட் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரியே இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் என்ன, இந்த ஈவெண்ட்டை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த ஈவெண்ட் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வரப்போகிற ஈவெண்ட் வந்து ட்ரெஷர் ஹண்ட் ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் அட்டாக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னால அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா, மல்டிப்ளேயர் பேட்டிலில் நீங்கள் அட்டாக் பண்ணும்போது ரேண்டமாக இருக்கிற மூணு பில்டிங் மேலே குட்டி குட்டி பாக்ஸாக காமிப்பாங்க. நான் ஜூம் இன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் காட்டுதா, அதேமாதிரி ரேண்டமாக மூணு பில்டிங், எந்த பில்டிங்னாலும் கேட்டலாம். ஸோ ஒன்று வந்து ஸ்பெல் ஃபேக்ட்ரி மேலே இருக்குது, இன்னொன்று கோல்டு ஸ்டோரேஜ் மேலே இருக்குது, இன்னொன்று கோல்டு ஸ்டோரேஜ் மேலே இருக்குது. இந்த மூணுமே கேள்விக்குறி போட்டிருக்கோம். இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் தான் வந்து பாக்ஸ் இருக்கும். ஸோ இது வெடித்த உடனே இன்ட்டு காமிச்சிருச்சு. அடுத்து கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கிற இன்னொரு பாக்ஸை நம்ம அடித்து காலி பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொரு பாக்ஸு இதுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது தெரில, பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம உடச்சா தான் தெரியும், அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் காலி பண்ணணும், அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எஸ், இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் என் பேட்டில் கொடுத்து கூட வந்துடலாம். இதுக்கப்புறம் அந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரி மேலே காமிச்ச பாக்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் அந்த பாக்ஸ் எடுத்துட்டீங்க, ஒரு அட்டாக்குக்கு ஒரு பாக்ஸ் தான் கிடைக்கும். இந்த பாக்ஸ் எல்லா அட்டாக்குக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 48 hours ஒரு தடவை மூணு பாக்ஸ் கிடைக்கும். அந்த மூணு பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த இப்போ ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்களா, இதேமாதிரி ஓப்பன் பண்ணணும். இதை உங்களுக்கு நிறைய டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று காமன், அடுத்து ரேரு, அடுத்து எப்பிக்கு, லெஜெண்ட்ரி. நமக்கு கிடைச்சது எப்பிக். இந்த எப்பிக்கில் நமக்கு கிடைச்சது சைனி. ஒரு பாக்ஸை நம்ம எடுத்தாச்சு, இன்னும் ரெண்டு பாக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது அதேமாதிரி ரேண்டம் பில்டிங். இந்த தடவை எங்கே இருக்குது, ஒரு கேனன் மேலே ஒன்று இருக்குது, அடுத்தது உள்ளே இருக்க ஸ்கேட்டர் ஷாட் மேலே ஒன்று இருக்குது, ஆர்மி கேம்ப் மேலே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஆர்மி கேம்ப் அடித்த உடனே ஆர்மி கேம்ப்லேருந்து கிடச்சிருச்சு, மிச்சம் ரெண்டுலேருந்து எதுவும் வரல. அதனால் அது ரெண்டுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போது இந்த பாக்ஸை உடச்சா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸில் 597,000 கோல்டு கிடச்சிது. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த தடவை நம்ம எங்கே கிடைக்குதுன்னா, அர்ச்சர் டவர் மேலே ஒன்று இருக்குது, லெபார்டரி மேலே ஒன்று இருக்குது, இன்ஃபர்னோ டவர் மேலே ஒன்று இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ராயல் சாம்பியன் இறக்கி விட்டு எபிலிட்டி போட்டு அடிக்கலாம், கிங்கை இறக்கி விட்டு எபிலிட்டி போடலாம், இல்லை குயினை இறக்கி விட்டு எபிலிட்டி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ல எதுவும் கிடைக்கல. லெபார்டரி மேலே இருக்கிறதுல அந்த பாக்ஸ் கிடச்சிது. நீங்கள் அடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த பாக்ஸ் வெளியில் வந்து டிக்கு கட்டும், டிக்கு காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் வரும். அப்படி இல்லைனா திருப்பி இருக்கிற மிச்சம் ரெண்டு பில்டிங்கை நீங்கள் அடித்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு பில்டிங் மேலே உங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டேபிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது டவுனால் பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் TH8 இருக்கேன் அப்படின்னா, TH8 ஏற்ற மாதிரி உங்களுக்கு லூட் ஆகட்டும், ஸ்கின்ஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த ஹேமர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆகட்டும், எக்கச்சக்கமாக தராங்க. இதில் வந்து கோல்டன் எலிக்சரில் ஆரம்பித்து ஷைனி, க்ளோயி, ஸ்டாரி, ப்ளஸ் வந்து ஹீரோஸ்க்கான ஸ்கின்னு, அப்புறம் லூட்டு, இது இல்லாமல் புதுசாக வந்திருக்க மேஜிக் ஸ்நாக்ஸ் வேறு. இதுலேருந்து எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ TH16 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, காமனில் டார்க் எலிக்சரில் ஆரம்பித்து கோல்டு, அப்புறம் பவர் போர்ஷன்ஸு, எக்ஸாம்பிள் டார்க் எலிக்சரு, வால்ட்ருங்கு, க்ளோயி, ஷைனி, ஸ்டாரி, ஹீரோ போர்ஷனு, பவர் போர்ஷனு, ரிசர்ச் போர்ஷனு, பெட் போர்ஷனு, பில்டர் போர்ஷனு. பிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்கரேட் பண்ணுறது, அப்புறம் புக் ஆஃப் ஹீரோஸு, ஹேமர் ஆஃப் ஹீரோஸு, ஹேமர் ஆஃப் பில்டிங்கு, அப்புறம் பேர்பேரின் கேஸ், லெஜெண்ட்ரியில் இன்னும் அல்டிமேட் ஸ்கின்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஹேமர் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்கின்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ருயின் ஆஃப் எலிக்சரு, ருயின் ஆஃப் கோல்டு, புக் ஆஃப் எவ்ரி திங், ஹேமர் ஆஃப் ஸ்பெல்ஸு, ராயல் சாம்பியனுக்கு ஸ்கின்னு, கிராண்டனுக்கு ஸ்கின்னு, பேர்பேரியனுக்கு ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மேஜிக்கல் ஐட்டம்ஸ் தராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பில்டர் பேஸுக்கும் சேர்த்து தான் நமக்கு தராங்க. இப்போ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது எப்பயுமே நம்ம அட்டாக் பண்ண போகிறது தான். ஸோ பர்டிகுலராக 48 hoursக்கு மூணு அட்டாக் அந்த ஈவெண்ட் பாக்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இதுலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்கின்னு, ஹேமர் ஆஃப் ஐட்டம்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அடுக்கடுக்கா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். இது வந்து காமன், ரேரு, எப்பிக்கு, லெஜெண்ட்ரி, நாலு டைப்பில் பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஈவெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட 22 நாள் இந்த ஈவெண்ட் இருக்க போது, இந்த 22 நாள் இந்த ஈவெண்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மேஜிக்கல் ஐட்டம்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ஸ் கிடைக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிடைக்கிற ஸ்நாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
அந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வேகமாக ஓப்பன் பண்ணுறதோ கம்மியாக ஓப்பன் பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது, உங்களோட லக்கு இருந்ததுன்னா லெஜெண்டரி ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைன்னா காமன் ரேர் அந்த மாதிரி பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு எப்பிக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லெஜெண்டரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு சுற்றியில் எப்பிக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த சுற்றியில் கண்டிப்பாக லெஜெண்டரி வந்துடும். லெஜெண்டரியில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ருயின் ஆஃப் ஐட்டம்ஸ், ஹேமர் ஆஃப் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஒப்பினா இருந்ததுன்னா மறந்தாமல் கமெண்ட்டில் லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.